நம்ம தமிழ் சமுதாயம் முதல்ல வந்து எல்லாம் சுற்றி சுற்றி ஓடுறதெல்லாம் அந்த நாலு பேருக்காக அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து படி படி படின்னு காலம் ஃபுல்லாக படிப்புக்கே செலவழித்து 20 வருஷம் 25 வருஷம் காலேஜ் 4 வருஷம் இன்ஜினியரிங் 4 வருஷம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணு தெரியாமல் உட்கார வச்சுருவாங்க. 4 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு 8000 9000 சம்பளத்துக்கும் போவாங்க. அப்படியே 4 வருஷம் வேலை பார்த்தாலும் ஒரு 15000 20000 சம்பளத்துக்கு போவாங்க. ஸோ இங்கே வந்து சம்பாதிக்கிற திறனை மக்கள் அங்கே இழந்து போயிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், வீட்டில் ரெண்டு பொட்டை பிள்ளை இருக்குது, பையங்க இருக்கானா, கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கதை வரும். அப்படிங்கும்போது பொண்ணுங்க அது என்ன படிச்சிருக்கு ஏது படிச்சிருக்கலாம் கிடையாது, அது எவன் கையிலேயாவது கட்டி கொடுத்துடணும் அதுதான் அவங்களோட முறை, அதை சொந்த கால நிற்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படித்து 8000 9000 10000 அந்த கதையில் இருக்கும். நான் சொல்கிறது வெல் டு டு, செமையாக செட்டில் ஆகிட்டுருங்கன்னு அவங்கள சொல்லலை. ஆனால் ஆவரேஜாக நம்ம ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப போர் கிளாஸ் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட சிந்தனைகள் ஏன் மாட்டிட்டு முழிக்கிறாங்க, இந்த சிக்கல்களெல்லாம் நான் எப்படி தப்பிச்சு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஏன் பெருசாக தெரியல, இதை விட்டு ஏன் வெளியே வந்துட்டேன், எப்படி நீங்களாம் வெளியே வரலாம், அதெல்லாம் சாத்தியமா, அதை தான் அந்த வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கேன். நம்பர் ஒன் வந்து அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த கல்யாணம் முடிச்சிருக்கிறதுக்காக நம்மகிட்ட எந்த தகுதி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, 5 லட்சம் 10 லட்சம் யாருக்கிட்டே அதை வட்டிக்கு வாங்கி கடத்து வாங்கி சொந்தக்காரன் சொக்காரன் பக்கத்தில் அவங்க ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு அந்த கிராமப்புறத்துலேயும் ஊர்லேயும் இருக்கிறதுனால தான் அந்த இதில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த சிட்டிக்கிட்டி வந்து எங்கேயும் செட்டில் ஆகி யாருமே தெரியாத இருக்காங்க, அவங்க கதையை ஒட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்துட்டு அந்த ஊருக்கே சொரப்பட்டு ஊருக்கே அந்த கல்யாணம் முடிச்சு அதை 5 லட்சம் 10 லட்சம் அந்த கடத்தை வாங்கி அப்புறம் இந்த வட்டி கடத்தை கட்டி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தேய்க்கிற அந்த தகைப்பு, ரெண்டாவது சம்பாத்தியம் பண்ண தெரியாது. முழுக்க முழுக்க எல்லா கதையும் பேசுவான், ஆனால் சம்பாதிக்கிற கதை மட்டும் பேச மாட்டான். ஸோ அங்கேயும் ஒரு இடத்துல அவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஸோ சம்பாத்தியம் பண்ண முடியாது, 4 பேர் என்ன சொல்லுவான்னு பண்ணுறது, சம்பாத்தியம் இல்லாட்டினாலும் சரி கடத்தை வாங்கி கல்யாணம் பண்ணுறதும் அது பண்ணுறதும் விசேஷம் பண்ணுறது அதுலேயும் அவங்க கதை போயிடும். இந்த மாதிரி ஒரு அப்படியே குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததாலும் நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வேற பார்க்குறது வரவேற்பு அது இது, அவங்களுக்கு சீரு சட்டது 1 வருஷம் கழிச்சு வளகாப்பு அது இதுன்னா அது ஒரு செலவு எக்கச்சக்கம் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யார்கிட்ட பணம் இருக்கோ எதை வந்து இதை ரொம்ப சந்தோஷமாக நினச்சி பண்ணுறீங்களோ இந்த வீடியோ அவங்களுக்காக இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்கி முழிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் எந்த கால்குலேஷன் இல்லாமல் மாட்டிட்டு முழிக்காங்களோ நான் அவங்களுக்காக இதை பேசிகிட்ருக்கேன். ஊர்காரங்களுக்காக இதை செய்கிறது, அப்புறம் அதில் வட்டி கூட கட்ட முடியாமல் மாட்டிகிட்ருக்குது, காணாததுக்கு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்த பிள்ளை அவ்வளோ நகையும் கொண்டு அடவு வச்சுருது, அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்றைக்கி போட்ட நகையோட ரைட்டு, அதுக்கப்புறம் அது வருஷம் ஃபுல்லாக உள்ளே தான் இருக்கும், இங்கேயா தப்பி தப்பி திருப்பி வச்சோம்னா இப்படி நிலைமை வந்து தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கா இல்லையா சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து எப்போவுமே அந்த அளவுக்கு மேலே சில விஷயம் பண்ணுறது, சொத்து வாங்கி போட்டதாக இருக்கட்டும், வீடு வாங்கி போட்டதாக இருக்கட்டும், காரை வாங்கி போட்டதாக இருக்கட்டும், எனத்தையாவது ஒன்று வாங்கி அதில் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு அதில் வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்குறது, நம்ம ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலை போகணும், ஆனால் இதிலெல்லாம் எப்படி மாட்டிட்டு முழிக்கணுமா, அதான் என் கேள்வி. நான் யோசித்து பார்க்குறேன், நான்லாம் என் சக்திக்கு என்ன கல்யாணம் முடிக்கணுமோ அப்படி தான் நான் முடித்தேன், எப்படி வாழணுமோ அதான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு தெரியாத காலத்தில் இதை பற்றி புரியாத காலத்தில் நான் பெரிய பெரிய இதில் ஒன்று கையை கொண்டு வச்சுட்டு முழிச்சது காலம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என் டீம்மு என் கூட்டம் எல்லோரும் எங்களுக்கு என்ன முடியுமோ எப்படி செய்யணுமோ அதை மட்டும் பார்ப்போம், எவன் என்ன நினைக்கான் யார் என்ன நினைக்கா எதை பற்றியும் கவலைப்படுதில்லை, நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஏன் அந்த விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியல, ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது, ஏன்னா பிறந்தது வளர்ந்தது ஊர் அது இது அதுதான் ஒரு பெரிய இதாக இருக்கும், அதனால் அந்த ஊரை விட்டும் அந்த கிணத்தை விட்டும் வேறு எதுவுமே உலகத்துக்கு தெரியாது, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதை இவன் வாழ்க்கை லட்சியமாக வச்சுருப்போம். இந்த விஷயத்த வித்தியாசமாக யோசிக்கும் போது எல்லாமே பறந்து போயிடும். என்ன அந்த சொந்த பந்தம் சக்கரம் வாழ்ந்து காட்டணும், சொந்த வீடு
நாலு பேர் முன்னாடி கல்யாணத்தை போட்டு செலவழித்து வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாமல் முழிச்சு அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக அதில் மாட்டி முழிக்கிறது ஏன் அப்படின் தான் கேள்வி. இதெல்லாம் தப்பிக்க இவ்வளோ வழிகள் இருக்கும்போது, சாதாரணமாக வெளியே வரும்போது ஏன் இதை மட்டும் மக்கள் வர மாட்டேங்காங்க? இதிலே சின்ன பண்ணாமல் வாழ்க்கையை முடிச்சிருந்தாங்களே ஏன்? உங்களுக்கு ஏதாவது பதில் தெரியுது?